ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எங்கு தொடங்குவது பேச்சு என்று எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இருவேறுபட்ட மனநிலையில் என்னுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும். நான் இந்த நிகழ்விற்கு வந்ததே ஐயா மணியரசன் ஐயா அவர்களுடைய பேச்சையும் சகோதரர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அனுபவத்தையும் நேரடியாக நான் பெற வேண்டும், நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான். நான் ஒரு பார்வையாளன் தான். அதே சமயம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அடிப்படையாக ஏதோ ஒரு காரணம் இருந்ததனால்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடு என்னையும் என் உணர்வுகளையும் சிறிது பகிர்ந்து கொள்கிறேன். சமீப காலங்களில் வரலாற்றை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கும் வரலாற்றை அறிவுபூர்வமாக ஆதாரத்துடன் தெரிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருப்பது என்பது நான் முதல்ல உணர்றேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து வரலாற்று தொடர்புகளையும் வரலாறு சார்ந்த விஷயங்களையும் ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி என்கின்ற ஆரம்பிக்கின்ற கதையோடு தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. திரைப்படம் அதையே தான் போதித்திருக்கிறது எனக்கு. கூத்துக்கள், பொம்மலாட்டம், கட்டபொம்மாட்டம், இப்படி பல வடிவங்களும் மகாபாரதம் ராமாயணம் போன்ற மித்துக்களைத்தான் கதை கதையாக எனக்கு சொல்லியிருக்கிறது. வரலாற்றை எங்கே சொன்னார்கள் என்றால் அதை ஒரு அறிவியல் பூர்வமாக எனக்கு கற்பித்தே தரவில்லை. ஒரு 12வது படிக்கும்போது, 12th முடித்த அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊர் தினத்தந்தி பேப்பரில் ஒரு சிறு செய்திகள் வரும். அந்த செய்தி என்னன்னா, இப்படி நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு குகையில் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கல்வெட்டு எடுத்து போடுவாங்க. அவர் யாருன்னா புலவர் ராசு அவர்கள். கொடுமணல் பகுதியிலும் திருப்பூர் நொய்யல் ஆற்றங்கரை பகுதியிலும் ஒரு தேடல் உள்ள ஒரு ஆய்வாளர். அவர் சார்ந்த சின்ன சின்ன செய்திகள் எனக்கு ஒரு ஆர்வத்தை தந்தது. அதுபோக சாண்டிலியன் அவர்களுடைய ஜலதீபம், கடல் புறா, இந்த கதைகள் அனைத்துமே எனக்கு ஒரு பரந்த ஏதோ ஒரு தேடலையும் ஆர்வத்தையும் தூண்டியது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு திரைத்துறைக்கு உள்ள வந்துட்ட பிறகும் எனக்கு இங்கே யாரும் கற்பித்து தருவதற்கோ அல்லது அது சார்ந்த புரிதலோடு இருப்பவர்களுக்கோ யாரும் இல்லை. ஆனால் என்னுடைய சிறு வயதில் இருந்தே மித்தும் உணர்ச்சியாளர்களும் உணர்ச்சியாளர்களிடமிருந்து இந்த தமிழர்கள் வரலாறு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கிடந்தது. உணர்ச்சியாளர்கள் மித்தை சொல்வது கூட அதிகமாக சொல்கிறாங்க. கற்பனை கலந்து சொல்வதை விட உணர்ச்சியாளர்கள் ரொம்ப, அது ஒரு உணர்ச்சி வேகப்பட்டு அவங்க வரலாற்றை எங்கெங்கேயோ திருச்சி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வயது ஏற்பட்டது. அந்த தேடலினுடைய தொடர்ச்சி தான் வரலாற்றுக்குள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது இந்திய வரலாறு என்ன, யார் இது, எங்கே தொடங்குச்சு அப்படின்னு வரும்போது தான் எனக்கு அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்களை நான் முதலில் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1813 நினைக்கிற அவர் பிறந்தது. ஒரு 1845வது காலகட்டத்தில் அவர் அந்த அசோகருடைய தூபியை கண்டுபிடிக்கிறாரு. வைசாலி போன்ற சில இடங்களில் கண்டுபிடிக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அசோகர் ஸ்தூபி என்பது இந்திய வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு கேட்வேவாக இருக்கு. அந்த ஸ்தூபி ஒரு இடத்துல சலவைக்கல்லாக கிடக்கு, ஒரு ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்தூபி இங்கே கிடக்கு, அங்கே கிடைக்கு, அங்கே ஒரே போல நிறைய ஸ்தூபிகள் இருக்கே என்ன அப்படி என்கின்ற தேடல் தான். அதுக்கு பிறகு அசோகர் என்கின்ற ஒரு மன்னனையும் அதற்கு பிறகு ஒரு எழுத்தையும்
பல இடங்களில் தேடி போகும்போது கொள்ளையடிக்க வந்திருக்கிறானோ அப்படிங்கிற முறையில் அவர்கள் ஒதுக்கப்பட்டதும் அவமானப்படுத்தப்பட்டதும் அந்த தொல்லியல் துறைக்காக பணம் இன்றைக்கு எப்படி நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட போராடுறோமோ அதுபோல் அவர் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட எழுதி கேட்டு இப்படி ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து போராடி வருகின்ற சம்பளத்தில் சுயமாக செலவு செஞ்சு ராமகிருஷ்ணன் சார்லாம் எவ்வளோ செஞ்சு செலவு செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. நிறைய பர்சனல் சம்பளத்திலிருந்து நிறைய கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த போல் ஒரு தேடல் உள்ளவர்கள் அரசாங்கத்தை மட்டும் சார்ந்திருக்க முடியாது. அது நீங்கள் எப்படி கை சூசியம் பார்த்துட்டீங்கன்னா ஜோசியம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மித்து மாதிரி போய் உள்ளே மாட்டிக்குவீங்க, அதுலேருந்து மேல முடியாது. யார் கையை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுபோல் இவரில் ஒரு ஜோசிகார மாதிரி இருப்பார். யாரை பார்த்தாலும் வாங்க எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அதெல்லாத்தையும் தேடி ஏதாவது செலவு பண்ணி எடுப்போம் வெளியே எடுப்போம் அப்படின்னு அப்படி ஒரு அந்த மித்துக்குள்ளே மாட்டி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிந்து இந்த ஒரு 6-7 வருடங்கள் அவருடைய சிந்தனை செயல் செலவு உடை உணவு அனைத்தையுமே இதுக்கு செலவு பண்ணியிருப்பார் இது இவருக்கு மட்டும்தானா? இல்லை, இந்த ஜாதி தொல்லியல் ஜாதியில் பிறந்து தேடல் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். அதை தான் வரலாறு சொல்லுது. கன்னிகாம் என்பவர் அப்படித்தான் இருந்தார். உடல் நோய் வைப்பட்டு நோய் காய்ச்சல் வந்து அவர் திருப்பியும் பிரிட்டிஷ் திருப்பி போகிற காலகட்டத்தில் இருந்தாலும் அவருடைய உதவியாளர்கள் அதை எடுத்து 1920 காலகட்டத்தில் சிந்து சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கப்படும் போது இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கடந்து விட்டோம், வந்துட்டோம், நெருங்கிட்டோம். 100வது வருடத்தை நம்ம கொண்டாட போகிறோம். சரி, இது இங்கே இந்தியாவினுடைய சூழ்நிலை எடுத்தாலும் உலகம் முழுக்க ஹமுராபி என்கின்ற ஒரு சுமேரிய நாகரிகத்தின் ஒட்டியுள்ள ஒரு பகுதியில் ஹமுராபியினுடைய முதல் உலகத்தில் முதல் சட்டம் இயற்றினவர் அந்த கோடை கண்டுபிடிச்சது, ட்ராய் நகரத்தை கண்டுபிடிச்சது, ஈஜிப்தை கண்டுபிடிச்சது, சேப்பியன்ஸ் அல்லது நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படின்னு அந்த எலும்புகளை பறந்த வெளியில் தேடி போய் அங்கே ஒவ்வொரு எலும்பாக சேர்த்து ஒரு உருவத்தை கொண்டு வந்தது, அதை ஆய்வுக்குட்படுத்தது. இப்படி நீங்கள் எந்த துறைகளை எடுத்தாலும் ஆய்வுக்குட்பட்டு எந்த துறைகளை எடுத்தாலும் அவர்கள் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு முதல்ல தெரியுது. ஜெர்மன்லேருந்து வந்து ஈஜிப்தில் கண்டுபிடிக்கிறாங்க, கிரேக்கத்திலையும் கிரீட்டையும் கண்டுபிடிச்சவங்க இன்னைக்கு ட்ராய் நகரத்தை கண்டுபிடிச்சவன் முழு சொத்தையும் விற்று அவருடைய மனைவி அவரை விட்டு ஓடியும் போயிட்டாங்க. நீ இதுலேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுதான் வாழ்க்கை, நீ வாழாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு சொத்தையெல்லாம் விற்றுட்டு சிறு வயதில் ட்ராய் என்கின்ற ஒரு நகரம் தனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அந்த கனவை தேடி புறப்பட்டு அவருடன் ஒரு பெண்மணி அகழ்வாராய்ச்சியோட தொடர்புடைய ஒரு பெண்மணியை கூட வச்சுக்கிட்டு வந்தார். அதையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஒரு குழுவாக வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு இஸ்தான்புல் கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய கீழ்பகுதியில் அந்த ட்ராய் நகரத்தை தேடி வந்து அந்த ட்ராய் நகரத்தை கண்டுபிடிச்சவனுடைய தொடர்ச்சி தான் அவர் போய் கிரீட்டை கண்டுபிடிக்கிறார். அதே குழு தான் அது மைசீனியான அடுத்தது மைசீனியாவுடைய நகரப்பகுதிகளை கண்டுபிடிக்கிறார். அப்போ உலகம் முழுக்க கண்டுபிடித்தவர்கள் அந்த மண்ணின் பகுதியை சேர்ந்த மைந்தர்களும் அல்ல, அவர்கள் தேடல் உள்ளவர்கள். உலகம் முழுக்க இருக்கிற மனித வரலாற்றை தேடல் உள்ளவர்கள் தேடிக்கிட்டே இருந்தார். அப்படி எத்தனையோ தேடல் உள்ள மனிதர்களின் அந்த ஆர்வத்தினாலும் பயணத்தினாலும் அவர்களுடைய தியாகத்தினாலும் தான் தொல்லியல் துறை இன்றளவும் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் இந்த மனித வரலாற்றை மீட்டெடுத்திருக்கு.